வணக்கம், வெல்கம் டு அட்டல் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டல் டிங்கரிங் லேப் செட் பண்ணிட்டுருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா 20 lakhs பட்ஜெட்டில். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, March 31st லாஸ்ட் டேட். ஸோ இது எங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க மற்ற வீடியோஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ், அதாவது 3437 3437 ஸ்கூல் செலக்ட் ஆனதில் தமிழ்நாட்டில் 301 ஸ்கூல் செலக்ட் ஆகிருக்கு. இந்த 301 ஸ்கூலும் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்ன, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு மெயில் வந்திருக்கிற PDFல ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் நான் மறுபடியும் படிக்கிறேன். aim.app2.aim.gov.in/atl_document_2019/index.php. ஸோ இந்த லிங்க் வந்து கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட வெப்சைட். இதில் உங்கள் ஸ்கூலோட யுடைஸ் கோட், உங்கள் ஸ்கூலோட இமெயில் ஐடி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி கொடுங்க. அண்ட் தென் அட்டல் கோட், ஏடிஎல் கோட், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லிட்டு யூனிக் அட்டல் கோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ இந்த மூணு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு ஹோம் பக்கத்தில் ஏடிஎல் டாக்குமெண்ட்ஸ், டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸ், லாக் அவுட் இப்படின்னு மூணு பட்டன் இருக்கும். ஸோ அதில் ஏடிஎல் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ், ஆல்ரெடி நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் யுடைஸ் நம்பர், ஸ்கூலோட நேம், ஸ்கூலோட அஃபிஷியல் கான்டாக்ட் நம்பர், ப்ரின்ஸிபல் நேம், ப்ரின்ஸிபலோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்டல் இன்சார்ஜ் அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதெல்லாம் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துலேயே நீங்கள் மாற்றிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு சேவ் கொடுங்க, அடுத்த பேஜ் போகும். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா PFMS யூனிக் ஏஜென்சி கோடுன்னு இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா PFMS ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்டில் இப்போ பப்ளிக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிதி ஆயோக் வந்து அவங்களே வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கு அடுத்தடுத்த பேஜஸில் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் ஸ்கூல் நேம், அந்த பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் ஸ்கூல் நேம் எப்படி இருக்கோ அதே ஸ்பெல்லிங்கில் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூல் நேம், அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் டைப் பண்ணும்போது நீங்கள் ஒரே ஒரு எழுத்து மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்டர் பண்ணுற இடத்துல. ஸோ லிஸ்ட்டில் உங்கள் ஸ்கூல் நேம் எப்படி வந்ததோ அதே நேம் வரணும். கடைசியில் ஏடிஎல் அப்படி இல்லைனா ஏடிஎல் கிராண்ட் அப்படின்னு இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் வந்திருந்ததுன்னா பெஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்பேஸ் ஏடிஎல் அப்படி இல்லைனா ஏடிஎல் கிராண்ட் அப்படின்றது அக்கௌண்ட்டோட நேமாக இருக்கணும். ஸோ இந்த நேம் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாஸ்புக்கோட ஸ்கேன்டு காப்பி PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண உடனே நீங்கள் சேவ் கொடுத்துருவீங்க. ஸோ அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா லெட்டர் பை பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபல் லெட்டரில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது டிக்ளரேஷன் லெட்டர்னு ஒரு சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதே லெட்டர் சிமிலர் ஃபார்மேட் நீங்கள் மறுபடியும் அதை வந்து அப்லோட் பண்ணணும். இது முக்கியமாக உங்கள் ஸ்கூலோட லெட்டர் ஹெட்டில் இருக்கணும். சைன் பண்ணும்போது ப்ளூவில் சைன் பண்ணுங்கள், க்ரீனில் சைன் பண்ணாதீங்க, வேறு எந்த கலர்லையும் சைன் பண்ணாதீங்க. சைன் எல்லாமே ப்ளூவில் சைன் பண்ணுங்கள். ஸோ இந்த லெட்டரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி PDF காப்பி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மார்க் ஃபார் ஏடிஎல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இந்த ஏடிஎல் எங்கே செட் பண்ண போகிறீங்க, இந்த லேப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்கன்றது ஒரு ஃபைலாக உங்களுக்கு அனுப்பணும். ஸோ இந்த ஃபைல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூமோட ஷேப் ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம். ஸோ அந்த ஷேப் வரைஞ்சிட்டு ஒரு A4 ஷீட்டில் அந்த ஷேப்போட லென்த் அண்ட் விட், இப்போ நீங்கள் ஒரு ரூம் வந்து 30 அடிக்கு 50 அடி இருக்குது அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஒரு சைடு 30 அடி இன்னொரு சைடு 50 அடி மார்க் பண்ணிவிட்டு கிளியராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டமில் டைப் பண்ண பாருங்கள், கையில் எழுதாதீங்க. ஸோ சிஸ்டமில் டைப் பண்ணிவிட்டு 30 ஃபீட் 50 ஃபீட் எங்கெங்கே டோர்ஸ் இருக்குது விண்டோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ரெக்டாங்கிள் போட்டு மார்க் பண்ணிவிடுங்க. எங்கே டேபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸிட் மார்க் பண்ணியிருக்கணும், டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், ஸ்கூலோட ஃபுல் நேம், பிரின்சிபலோட சைன், ஸ்கூலோட சீலோடு இருக்கணும். ஸோ மொத்தம் 7 க்ரைட்டீரியா இருக்குது இந்த டாக்குமெண்ட்டுக்கு. என்னென்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறேன், லென்த், விட், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், என்ட்ரன்ஸ், எக்ஸிட், ஸ்கொயர் ஃபீட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட், ஸ்கூல் நேம், பிரின்சிபல் சைன் அண்ட் சீல். ஸோ இது எல்லாமே வந்து இருந்தால் தான் இது ப்ராப்பரான டாக்குமெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதுவும் PDF ஃபார்மில் அப்லோட் பண்ணிடுவீங்க. இதோட மேக்ஸிமம் சைஸ் 1 MB. அடுத்தது பார்த்தீங்கன்னா MOA.
ஸோ இந்த எம்ஓஏ வந்து ஃபார்மேட் இதுவும் டிராஃப்ட் டாக்குமெண்ட்ஸ்லேயும் இருக்கும். தேவைன்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இந்த ஃபைலை. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டில் நிறைய இடத்துல எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லோ கலர் ஹைலைட் பண்ண இடத்துல எல்லாம் ஸ்கூல் நேம்னு போட்டிருக்க இடத்துல உங்கள் ஸ்கூலோட நேமு, யூனிக் ஐடின்னு போட்டிருக்க இடத்துல உங்களோட ஏடிஎல் கோட் போட்டுருங்க. எடிட் பண்ணிவிட்டு பிளெயின் A4 ஷீட்டில், ஒயிட் ஷீட், நீங்கள் பாண்ட் ஷீட்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, நார்மல் A4 பேப்பரில் நீட்டாக பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணணும். எல்லா பேஜ்லேயும் ப்ளூ இங்கில் தான் பண்ணணும். ப்ளூ இங்கில் சைன் பண்ணிவிட்டு ஸ்கூலோட ஸ்டாம்ப் எல்லா பேஜ்லேயும் இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா உங்கள் டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளூ பென்ல தான் சைன் பண்ணுறாங்களா, அண்ட் தென் ஸ்கூலோட ஸ்டாம்ப் இருக்குது, இது ரெண்டுமே இருந்தால் தான் டாக்குமெண்ட் வந்து செல்லும். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி PFMSஓட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போது நித்தி ஆயோக அட்டலிருந்து அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மகிட்டருந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜென்சி டைப், ஏஜென்சின்றது உங்கள் ஸ்கூல் தான். ஸோ இந்த நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட்னு செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ரைவேட் எய்டர் ஆர் அன்எய்டட் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரைவேட்னு செலக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தால் சிபிஎஸ்சியிலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலாக இருந்தால் அந்தந்த ஸ்டேட் போர்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் என்டர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூலில் வந்து அந்த டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், எப்போ அந்த ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த டேட். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் டேட்டோட ஃபார்மேட். ஃபஸ்ட்டு மந்த்து, அதுக்கப்புறம் டேட், அதுக்கப்புறம் இயர். நம்ம நார்மலாக எழுதுறது பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த் இயர்னு எழுதுவோம். ஸோ இதில் மாறி இருக்குது, நீங்கள் ரொம்ப கவனமாக அது கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கு அடுத்து ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி, நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சி, இல்லை ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, வேறு ஏதாவது கரிக்குலமாக இருந்தால் அந்தந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டேட், நீங்கள் தமிழ்நாடு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட் நேம். அடுத்து பிரின்சிபலோட ஆதார் நம்பர், அந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை ரெண்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலன்னா இந்த ஆதார் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபண்டிங்கே வரும். ஸோ ஃபண்டிங்கே வந்து வராமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ரெண்டுத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து எஸ் ஆர் நோ, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன செக்ஷனில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12A சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12A செக்ஷனில் நீங்கள் டாக்ஸ் எக்ஸம்டட் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது செக்ஷன்னா அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இல்லை எங்கள் ஸ்கூலில் டாக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலோட பேன் நம்பர் அண்ட் தென் பேன் கார்டோட ஸ்கேன்டு ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் இதுதான் லாஸ்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபார்ம். இந்த பாண்ட் ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு தேவையில்லை. இந்த பேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வரும்போது யூ ஆர் நாட் ரெக்யர்ட் டு சப்மிட் திஸ்ன்னு டேரெக்டாக காட்டிடும். நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டோ எய்டடோ இல்லை அன்எய்டட் ஸ்கூலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாண்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுக்கணும். மினிமம் 10 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர், 10 or 20 ரூபீஸ் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி இதுக்கான டிராஃப்ட் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாத்தையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் நேம்னு போட்டிருக்க இடத்துல ஸ்கூல் நேம், டேட்டு, அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் டேட்னு போட்டிருக்க இடத்துல 7th March, அப்ளிகேஷன் யூனிக் ஐடி, யூனிக் நம்பர்னு கேட்குற இடத்துல உங்களோட ஏடிஎல் கோட், ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து அந்த 10 or 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் பிரிண்ட் எடுத்துகிட்டு, அதுக்கு அடுத்த பேஜஸ்லாம் நார்மல் ஏ ஃபோர் ஷீட்டில் பிரிண்ட் எடுத்திங்கன்னா போதும். ஸோ அதெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு அதுலேயும் எல்லா பேஜ்லேயும் சைன் பண்ணணும். ப்ளூ இங்கில் தான் சைன் பண்ணணும், ஸ்கூலோட ஸ்டாம்ப் அடிக்கணும். ஸோ இதில் லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரின்ஸிபல் சைன் பண்ணணும், செக்ரட்டரி சைன் பண்ணணும், செக்ரட்டரி ட்ரஸ்டியாக இருக்கலாம், போர்ட் மெம்பராக இருக்கலாம், ஸோ கரஸ்பாண்டன்ட் சைன் பண்ணலாம், ஏடிஎல் இன்சார்ஜ் சைன் பண்ணணும், இந்த அக்கௌண்ட்டன்ட்னு இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற யாராவது ஒருத்தர், அந்த பேசிக்காக அந்த லாஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாட்சி கையெழுத்து மாதிரி. ஸோ அதனால் அட்டல் இன்சார்ஜும் ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க யாராவது ஒருத்தரும், இவங்க 4 பேர் சைன் பண்ணால் முடிஞ்சிச்சு. எல்லா பேஜ்லேயும் பிரின்சிபல் சைன் பண்ணணும், ஸ்கூலோட சீல் இருக்கணும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி PDF அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்மிட்டட் ஃபார் வெரிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் நேரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போது தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிருக்க 301 ஸ்கூலுக்கும் மறுபடியும் விஷஸ். சீக்கிரம் நீங்களும் வந்து ஃபண்டிங் வாங்கி உங்கள் ஸ்கூல்லையும் அட்டல் லேப் செட் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் குவஷன்ஸ் இருந்ததுன்னா
எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 917-679-6828. தேங்க்யூ.